ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு டெக்கி ஃபிட் தமிழ். நான் சுதர்ஷன். ப்ளாப்பண்ட் ரீசெண்டாக உங்களோட எஸ்பிஏ சீரீஸில் லான்ச் பண்ணியிருக்க ஒரு வயர்லெஸ் சவுண்ட் பார், ஸ்டாண்ட் அலோன் வயர்லெஸ் சவுண்ட் பார் தான் இது. SBA01 REKURVE அப்படின்ற மாடல் நேமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 100 வாட் டோட்டல் அவுட்புட் தரக்கூடிய ஒரு வயர்லெஸ் சவுண்ட் பார். 4999 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ளாப்பண்ட். ஸோ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் உங்களோட டிவி யூனிட்க்கு ஒரு ஆடியோ அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோ போர் அடிக்காத மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம வந்து பார்க்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எப்போதும் போல அன்பாக்சிங். பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஏ சீரீஸ் வயர்லெஸ் சவுண்ட் பார்னு போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட சைட்ஸ்ல இதோட மாடல் நேம், எம்ஆர்பி எல்லாம் வந்து இருக்கு. இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு அக்சசரிஸ் பாக்கெட் வந்து இருக்கு. அதுக்குள்ள வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, 1 இயருக்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு இருக்கு, ஆக்ஸ் கேபிள் இருக்கு, வால் மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ் இருக்கு, AV2 ஆக்ஸ் கேபிள் ஒன்று இருக்கு, அப்புறம் ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா சவுண்ட் பாரே வந்து இருக்கு. ஸோ அக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டி தேவையில்லை, ஜஸ்ட் இதை ஹேங் பண்ணால் போதும், நீங்கள் வால் மவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேக் சைடில் லெஃப்ட்டில் ஒரு HDMI ARC போர்ட், ஆப்டிக்கல் போர்ட், USB போர்ட் வந்துருக்கு. இதோட செட்டப்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் சவுண்ட் பாரை வந்து பவர் சோர்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டு சோர்ஸ்ன்ற பட்டன் வந்து ரைட் சைடில் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளூடூத் BT அப்படின்ற வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபோன், டிவி, லேப்டாப் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வித்தின் 5 செகண்ட்ஸ் கூட வந்து டிவி கூட வந்து பேரப் ஆகிடும். ஸோ நீங்கள் டிவி ஆன் பண்ணுறதுக்குள்ள சவுண்ட் பார் வந்து கனெக்ட் ஆகிடுது. ஸோ கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் வந்து இருக்கு. இல்லை நீங்கள் வயரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா HDMI ARC கேபிள் யூஸ் பண்ணி நீங்க HDMI ARC போர்ட் வழியா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு தான் செட்டப், நீங்க ஈஸியா வந்து சிம்பிளா கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. இந்த சவுண்ட் பாரோட டிசைன் பாத்தீங்க அப்படினா நான் இதுக்கு முன்னாடி ப்ளாப்பண்ட்லயே 2-3 சவுண்ட் சிஸ்டம் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன். பட் இந்த டிசைன் அதை விட மாடர்னா வந்து இருக்கு. எப்போது எலகண்டா இருக்கும் பட் ஆனா ரொம்ப ஸ்டைலிஷா வந்து இருக்காது, சிம்பிளா வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல ஸ்லிம் ப்ரொஃபைல் அண்ட் ஸ்லீக் கர்வ்ஸ் இருக்கனால ரொம்ப ஸ்டைலிஷா வந்து காமிக்குது, புது டிசைனா வந்து இருக்கு. சோ உங்க லிவிங் ரூம் எப்படி இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆகும். வால் மவுண்ட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க டேபிள் டாப் பண்ணாலும் சரி, பெர்ஃபெக்ட்டா இருக்கும், நோ டவுட்ஸ். இதோட பில்ட் குவாலிட்டின் பாத்தீங்க அப்படினா சவுண்ட் பாரோட ஃப்ரண்ட் சைடுல மெட்டாலிக் கிரில் வந்து கொடுத்திருக்காங்க. பாக்கும்போது சரி, கையில எடுத்து ஃபீல் பண்ணும்போது சரி, ஒரு பிரீமியம் அண்ட் டூரபிள் ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின் பாத்தீங்க அப்படினா ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க க்ளைம் பண்ணிருக்கிறது ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின மாதிரி வந்து க்ளைம் பண்ணிருக்காங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படினா அப் டு 20 மீட்டர்ஸ் வரைக்குமே உங்க லிவிங் ரூம்ல வந்து நீங்க ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு சவுண்ட் பார்ல வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்றீங்க அப்படினா நீங்க நடந்துக்கிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டில எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல. சோ ஃபோன்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து கேளுங்க. சிக்க வச்ச பைத்தியமா சுத்த வச்ச பார்க்கும்போது நான் லாக்குறேனே. இந்த சவுண்ட் பார் பொறுத்தவரை 2-3 இன்ச் டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் ரேடியேட்டர்ஸ் இன்பில்ட்டா வந்து கொடுக்கல. இதோட டோட்டல் மேக்ஸிமம் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 100 வாட். இந்த சவுண்ட் பார்ல 3D 360 டிகிரி இமர்சிவ் சவுண்ட் டெக்னாலஜி வந்து இருக்கு. ஸோ நீங்க சவுண்ட் பார் வந்து டேபிள்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி வந்தாதான் உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்கும் அப்படின்ற மாதிரி வந்து இல்ல, நீங்க சவுண்ட் பாருக்கு பின்னாடி நின்னாலுமே உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 360 சவுண்ட் அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ நீங்க லிவிங் ரூம்ல எந்த இடத்துக்கிட்ட வந்து சவுண்ட் பார் பிளேஸ் பண்ணாலும் சவுண்ட் டெலிவர் ஆகுது, அது நல்ல விஷயம். இந்த சவுண்ட் பார் ஒரு வெல் பேலன்ஸ்ட் ஆடியோ ஸ்பெக்ட்ரம் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ ஹைஸ் ரொம்பவே கிளியரா இருக்கு. மிட் சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா டெலிவர் ஆகுது. பேஸ் பொறுத்தவரை பஞ்சியா இருக்கு, பட் ஆனா டீப்பான பேஸ் வந்து கிடைக்கல. பிகாஸ் நம்ம ஒரு சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி கேட்கும் போது அந்த பேஸோட எஃபெக்ட் வந்து தீப்பா வந்து இருக்கும். பட் இது சவுண்ட் பார் மட்டும்தான் அப்படின்றனால பஞ்சியா இருக்கே தவிர தீப்பான பேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. மூவிஸ் பாக்குறதுக்கும் சரி, மியூசிக் கேட்கறதுக்கும் சரி, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 3 டிஃபரண்ட் ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூவிஸ், நியூஸ், மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாப்பண்ட்ல லான்ச் பண்ற எல்லா ஆடியோ சிஸ்டம்லயுமே வந்து இந்த ஈக்குவலைசர் மோட் வந்து கொடுத்துறாங்க. சோ நல்லா வந்து வர்க் ஆகுது ரியல் டைம்ல கேட்கறப்போ. சோ ஓவரால பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு. சோ ஒரு பட்ஜெட்ல ஆடியோ அப்கிரேட் வந்து பண்ணனும் அப்படின மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸா வந்து இருக்கும். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு 4999 ரூபீஸ் அப்படின்ற இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஈச் பெனி வொர்த் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரோஸ் பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, பில்ட் குவாலிட்டி சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க, டிசைனுமே நார்மலா இல்லாம ஸ்லீக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது பாக்குறதுக்கு ரொம்ப பிரீமியம்
சூப்பரான லுக் வந்து கொடுக்குது. மல்டிபிள் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து இருக்கு. யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், கோஆக்சியல் கேபிள், ஹெச்டிஎம்ஐ கேபிள் எல்லாத்துலேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாக ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாமே இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சியாக இருக்கே தவிர தீப்பான பேஸ் வந்து இல்லை. மற்றபடி 4,999 ருபீஸ்க்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சவுண்ட் பார் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கீழேருந்து கமெண்ட்ஸ்லேருந்து கேளுங்க, உங்களுக்கு அந்த ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் திறந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் டெக் வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுற வர உங்களிடம் என்னுடைய ப்ரெசன் ஃபார் டெக்கி ஃபிட் தமிழ். நன்றி.